கேபிள் செட்டாப் பாக்ஸ்களிலும் அனைத்து முன்னணி டிஜிட்டல் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் சென்னையின் பல பகுதிகள் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், ஏற்கனவே நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன கார்த்திகா? சென்னையில் நள்ளிரவில் மிதமான கனமழை மற்றும் அதிகாலையில் மிக அதிகனமழை பெய்தது. மயிலாப்பூரில் மட்டும் காலை 6 மணி நிலவரப்படி 200 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததை நாம் பார்த்திருந்தோம். பல இடங்களில் சாலை வெள்ளக்காடாக காட்சியளித்ததும் நம் செய்தியாளர்கள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது 9 மணி நிலவரப்படி அடுத்த 2 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இடங்கள் மற்றும் சென்னைக்கு வடக்கே நெல்லூர், சித்தூர் ஆகிய இடங்களில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை பொழியக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூரில் மணிக்கு 5 முதல் 15 மில்லிமீட்டர் மழை 1 மணி நேரத்திற்கு பெய்யக்கூடும் என்றும், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் மணிக்கு 41 முதல் 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், சென்னை நகரம் முழுவதும் மேகக்கூட்டங்கள் மழை மேகக்கூட்டங்கள் இருப்பதால் வானம் சற்று இருண்ட நிலையிலே காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இன்று காலை அதிகாலை 4:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அதி கனமழைக்கான எச்சரிக்கை அறிவிப்பில் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் மற்றும் குடிசை வீடுகளில் தங்கியிருப்பவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள் அனைவருமே இன்னும் சில மணி நேரத்திற்கு மேடான இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இன்று காலையில் வேலைக்கு செல்பவர்கள் கூட நேரத்தை கணக்கிட்டு சற்று முன்கூட்டியே பயணத்தை தொடங்குமாறும், சாலைகளில் அனைத்தும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மிகவும் கவனமாக வாகனங்களை இயக்குமாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அதி கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை நகரத்திற்கு, சென்னை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விடுத்திருந்தது. அதே எச்சரிக்கைகள் இன்னும் 2 மணி நேரத்துக்கு நிலைமை அதே நிலைமையில் இருக்கக்கூடும் என்று தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் வட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரங்களில், குறிப்பாக இந்த 3 இடங்களில், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய இடங்களில் மட்டும் கனமழை இருக்கக்கூடும். வேலூரில் மிதமான அளவுக்கு கனமழை இருக்கக்கூடும். அங்கும் 5 முதல் 15 மில்லிமீட்டர் வரைக்கும் வேலூரில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் அப்பகுதியில் உள்ள மக்களும் சற்று பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரங்களில் மிக அதி கனமழையானது இடிமின்னலுடன் பொழியக்கூடலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இந்த கால இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாலைகளிலுமே நீர் தேங்கி வாகனங்கள் அனைத்தும் பாதி அளவுக்கு நீரில் முங்கிய நிலையில்தான் பயணத்தை மேற்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். பல இடங்களில் வாகனங்களை கவிழ்ந்த நீரில் மூழ்கியுள்ள நிலைமையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த நிலைமையில் காலையிலேயே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சாலையில் விழுந்த மரங்கள் மற்றும் மழைநீர் வடிகால் வாயில்கள் மற்றும் வெள்ளநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் வடிகால் ஆகியவற்றை தோண்டி எடுத்துக்கொண்டு தண்ணீரை சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் கூட நிலைமை இன்னும் மாறவில்லை. தொடர்ச்சியாக தண்ணீர் வடிந்தபாடு இல்லை, சாலையில் தேங்கியபடிதான் இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் 2 மணி நேரத்துக்கு கனமழை என்பது சென்னையை எந்த நிலைமைக்கு ஆளாக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காட்டுதான் விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.